ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய எல்லா அப்டேட்டும் நோட்டிஃபிகேஷனும் வர்றதுக்கு மறக்காமல் கூடவே ஆல் டச் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டு வரணும் அப்படின்றத வீடியோ தான் பார்க்க போகிறோம். காலையிலே அம்மா வந்து சூப்பராக கோலம் போட்டுட்டாங்க. சரின்னு விநாயகர் செலை வாங்கலான்னு சொல்லிட்டு காரில் வந்து போயிட்டு இருந்தோம். அங்கே போனால் போயிட்டு விநாயகர் செலை வாங்கிறதுக்கு முன்னாடி பக்கத்தில் இருந்த கோவிலுக்கு போனோம், ஹனுமன் கோவிலுக்கு, அதாவது ஆஞ்சநேயர் கோவிலுக்கு. ஒரு சூப்பரான கோவில், அது பெரிய ஹனுமன் செலை, சிமெண்ட்டாலே இது பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி பார்த்திங்கன்னா, அந்த கோவிலை சுற்றி பார்த்திங்கன்னா வந்து பெருமாள், பள்ளி கொண்ட பெருமாள், அந்த மாதிரி நிறைய லக்ஷ்மி செலை, அஷ்டலட்சுமிகள் செலை, அந்த ஹனுமன் சிலையை சுற்றி பார்த்திங்கன்னா பெருமாளோட 10 அவதாரம் இருக்கும். ஒரு சின்ன இடத்துல அவ்வளோ சூப்பராக, அவ்வளோ பெயிண்டிங் அருமையாக பண்ணி ஒரு கோவில் கட்டியிருக்காங்க. அதுக்கு பார்த்திங்க மேலே பார்த்திங்கன்னா 2 தேன்கூடு, நல்லா பெரிய 2 தேன்கூடு இருந்தது. இதை வந்து மேலே போய் மேலே போகிறதுக்கும் நம்மளுக்கு வழி இருந்தது, அங்கே ஸ்டெப்ஸ் இருந்தது. நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனதுனால வந்து கோவிலில் அந்த ஸ்டெப்ஸோட கேட் வந்து பூட்டிகிட்டு இருந்தாங்க. பக்கத்துலேயே வந்து நவகிரகம் சந்நிதி இருந்தது, அது இல்லாமல் விநாயகர் சந்நிதி இருந்து விநாயகர் வந்து அங்கேயே வந்து சுயரூப் தோன்றதுனால அது வந்து ஒரு ப்ராப்பர் ஷேப் இல்லாமல் அப்படியே இருந்து சுயம்பா தோன்ற விநாயகர் சிலை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருந்தது. பூஜைலாம் முடிச்சுட்டு காலையிலே அவங்க போயிட்டாங்க. இருந்தாலும் அங்கே வெளியில் திறந்து இருந்ததுனால அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டோம். பெயிண்டிங்ஸு, அந்த சாமியோட சிலை வடிவம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. முடிச்சுட்டு வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து விநாயகர் வாங்கிட்டு வந்துட்டு படையலுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எப்படி செஞ்சேன் அப்படின்றத என்னால் ஷேர் பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருந்தோம், அதனால் வந்து ஷேர் பண்ண முடியல. 2 விநாயகர் சிலை இருக்குது, நீங்கள் யோசிக்கலாம். அது வந்து போன வருஷத்து சிலை, இது இந்த வருஷத்து சிலை. சிலர் வேண்டுதலுக்காக வந்து அந்த மாதிரி வைப்பாங்க, விநாயகர் சிலை வச்சு அதுக்கு அடுத்த வருஷம் போடலாம் அப்படின்ட்டு வேண்டி வைப்பாங்க. அது மாதிரி வச்ச சிலை தான். விநாயகருக்கு பால் பாயசம், பால் வச்சுருக்கோம். அப்புறம் வந்து கல்லை கொழுக்கொட்டை வச்சுருந்தோம், அதாவது கல்லை வெல்லம் சேர்த்து உள்ளே ஷப்பிங் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டுக்கடலை லட்டு, நிலக்கடலை லட்டு, கமரக்கட்டு எல்லாமே வச்சுருந்தோம். எல்லாமே எப்படி சேர்த்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்லாம் கீழே கொடுக்குறேன். சுண்டல், அப்புறம் வந்து வடை செஞ்சுருந்தோம், உளுத்த வடை. பழம், எல்லா விதமான பழமும் விநாயகருக்கு வச்சு கும்பிடலாம், ஏன்னா விநாயகர் வந்து முதல் கடவுள் அப்படின்றதுனால வந்து எல்லா விதமான பொருட்களும் விநாயகருக்கு கும்பிடுவோம். நிலக்கடலைலாம் வச்சு கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்டு முடித்தோடனே கொழுக்கொட்டை வந்து யோகி பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, முடிச்சுட்டு வந்து பண்ண வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தோம். அங்கேயும் கிளம்பி போயிட்டோம். அங்கே வந்து சின்ன கண்ணுக்குட்டி இருந்தது, அதை வச்சு தொட்டு நித்யஸ்ரீ யோகஸ்ரீயும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இந்த லாக்டவுன் டைமில் கூட நம் கொஞ்சம் கிராமத்து சைடில் வந்து இருக்கிறவங்களுக்கு போரே அடிக்கல, சீரியஸாகவே சொல்கிறேன் நான், நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் நாங்கள், கொஞ்சம் சேஃப்டியாகவும் என்ஜாய் பண்ணுறோம். அதுக்கு பக்கத்துலேயும் கொஞ்சம் நாட்டுக்கோழிங்க, சிறுவிடை கோழிகள் இருக்கிறதுனால அங்கே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து ஜாலியாக, நம்ம ஏற்கனவே சிறுவிடை பற்றியான வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம், அதனுடைய லிங்கை கீழே கொடுக்குறேன். அதுக்கான பசுந்தீவனம், நோய் வராமல் எப்படி தடுக்கிறது, கோழி பொறிஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்ற வீடியோலாம் நான் கீழே கொடுத்துருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு சிறுவிடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் வேணும்னா அந்த வீடியோ பார்த்தா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். இது வந்து செம்பருத்தி செடி, இதை பார்த்தா செம்பருத்தி செடி மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக ஒரே ஒரு அந்த கலையிலே வந்து செம்பருத்தி வந்தது. ஹைப்ரிட் செம்பருத்தி தான், நல்லா வந்து ஜாலியாக இருந்தோம். கீழாநெல்லி, இந்த கீழாநெல்லி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு, இது மஞ்சள் காமாலை வந்தால் கூட இதை வந்து சாப்பிட்றாங்கன்னு சிலர் சொல்கிறாங்க, அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியாது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு வந்து வேறு நான் கிருஷ்ண ஜெயந்தியோட வீடியோஸ் செலிப்ரேட் பண்ண வீடியோஸ் அப்டேட் பண்ணுறேன். இது வரைக்கும் இந்த வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.